சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லது யாருமே அருமை சகோதர சகோதரிகளே எல்லாம் வந்து அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கிருபையாலும் நம் உயிரின் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹ் அவர்களுடைய துவாபரக்கத்தினாலும் சங்கையான ஆலி பெருமக்கள் உலமாக்களுடைய துவாபரக்கத்தினாலும் புனிதமான மக்கா நகரத்திலே சிறப்பான அமல்களிலே அல்லாஹு தஆலா நம்மை ஈடுபடுத்தி அவனுக்கு உகப்பான மனிதர்களில் நாம் ஆக வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பினை வழங்கி ஒரு குடும்பத்தினர்களை போன்று இங்கே நம்மை ஒன்று சேர்த்து கிருபை செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு நாம் அதிகம் அதிகம் சுக்குர் செய்ய நன்றி செய்ய கடமைப்பட்டோம். அருமையான சகோதர சகோதரிகளே, இடத்தை பொறுத்து ஒவ்வொரு செய்திகள் அமையும். இப்போ மார்க்கத்தில் சொல்லப்படுது, எந்த இடத்திலே அல்லாஹ் ரசூலுடைய பேச்சு அங்கே பேசும் பொழுது அங்கே அந்த பேச்சு கேட்பதற்குண்டான சூழ்நிலைகள் இல்லையோ அந்த இடத்திலே பேசுவது கூடாது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், குரானுடைய வசனங்களை பசாரில் போடுவது, அங்கு வச்சு அங்கே பேசுவது, இவைகளெல்லாம் அல்லாஹுடைய அந்த வேதத்தினுடைய மகத்துவத்தை குறைத்துவிடும் என்பதற்காக எந்தெந்த பகுதிகளில் அதை காழ்ந்து தாழ்த்து அமைதியாக இருந்து கேட்கக்கூடிய அமைப்பு எங்கு இருக்கிறதோ அங்குதான் அதை சொல்ல வேண்டும் என்று மார்க்கம் ஒரு விதிமுறையை நமக்கு தந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் நாம் இருக்கக்கூடிய இடம் எப்படிப்பட்ட இடம் என்று சொன்னால், நம்முடைய பேச்சுக்கள் ஒவ்வொன்றும் பதியப்படக்கூடிய இடம். அது நல்ல பேச்சாக இருந்தாலும் சரி, தேவையில்லாத பேச்சாக இருந்தாலும் சரி, எல்லா பேச்சுக்களும் வாயிலிருந்து வந்த ஒவ்வொரு பேச்சுக்களும் பதியப்படுகிறது. நாம் ஊரிலே பேசினால் அந்த பேச்சுக்கு கூலி குறவுதான், தண்டனையும் குறவுதான். ஆனால் இந்த மகத்துவமான இடத்திலே நாம் பேசுகின்ற ஒவ்வொரு நல்ல பேச்சுக்கும் அதிகமான நன்மைகளை தேடித்தரக்கூடிய ஒரு இடம் இந்த புனிதமான ஹரமுடைய இடம். அதுபோல தேவையில்லாத பேச்சுக்கள் பேசும் பொழுது, தவறான பேச்சுக்கள் பேசும் பொழுது அதற்குரிய தண்டனையும் பல மடங்கு தேடித்தரக்கூடிய ஒரு இடமும் இந்த இடம். அதனால நம்முடைய நாவை ரொம்ப அதிகமாக பேணி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நேரங்களிலே உங்களுக்கு சிறு சிறு உபதேசங்களை உங்களுக்கு சொல்வதன் மூலமாக நம்மை எல்லாம் தற்காத்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. ஏன்னு சொன்னால், நல்லதை சொல்றதுக்கும் இந்த நாக்கு தான் முக்கியமானது, தீயதை சொல்றதுக்கு நாக்கு தான் முக்கியமானது. லுக்மானுல் ஹக்கீம் அறிஞர்களில் மிகச்சிறந்த அறிஞர் என்று குர்ஆன் சொல்கிறது. அவங்க ஒரு எஜமான்கிட்ட வேலை செஞ்சாங்களாம். வேலை செஞ்சிட்டு இருக்க போகும்போது லுக்மானுல் ஹக்கீம் ரொம்ப அறிவாளி என்பதை உணர்ந்த அந்த முதலாளி ஒரு நாள் சொன்னாரான், லுக்மானே ஒரு ஆடு ஒன்று தர்றேன், இந்த ஆடை போய் அறுத்து இதில் நல்ல ஜாமா எதுன்னு எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஒரு ஆட்டை கொடுத்து கம்பிங், இதை போய் அறுத்து அதில் இருக்கிற ஒரு நல்ல ஜாமான் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. லுக்மானுல் ஹக்கீம் அந்த ஆட்டை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. போய் அதை அறுத்து அந்த ஆட்டில் இருந்த எல்லா இறைச்சிகளையும் தனியாக வெட்டிட்டு ஹத்தியாவும் லீடாவையும் கொண்டு வந்தாங்க, நாக்கையும் இல்லறுத்து கொண்டு வந்தாங்க. அப்போ அரசர் கேட்டாரா, அந்த முதலாளி கேட்டாரா, என்ன லுக்மானே ஆட்டில் இதுதான் முக்கியமான பகுதியா? ஆமாம், இதுதான் முக்கியமான பகுதி. சரி வச்சுட்டார். பல நாட்கள் கடந்தது. இன்னும் ஒரு நாள் என்ன செய்தார், லுக்மான் வாங்கன்னு கூப்பிட்டார். லுக்மான் அலைஸ்லாம் போனார். அதே மாதிரி ஒரு ஆட்டை கொடுத்து, இந்த ஆட்டை போய் அறுத்து இந்த ஆட்டில் இருக்கிற கெட்ட உறுப்புகளை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு. இவ போய் அதே அறுத்து அதே மாதிரியே ஹத்தியும் லீடாகவும் கொண்டு வந்து கொடுக்குறார். முதலாளி பார்த்தாரு, அன்னைக்கு நல்ல இது கேட்டேன், அதுக்கு அதையும் தான் கொண்டாந்து கொடுத்தீங்க, இன்னைக்கு கெட்ட இது கேட்குற அர்த்தம் கொண்டாந்து கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னாலா, அல்லாஹ்வுடைய படைத்த படைப்புகளில்
நாக்க விட இதயத்தை விட நல்ல ஜாமா எதுவுமே கிடையாது. மனிதனுடைய நாவை விட மனிதனுடைய இதயத்தை விட ரொம்ப அற்புதமான பொருள், ஒரு உயிரோட்டமான ஒரு பொருள் எதுவுமே கிடையாது. அதே போல அல்லாஹ் படைத்த பொருள்களில் நாக்கை விட இதயத்தை விட ரொம்ப கெட்டமான பொருளும் கிடையாது என்பதை ஹஜ்ரத் லுக்மான் ஹக்கீம் அவர்கள் சொல்லி காட்டினார். அதனால எல்லாத்துலயும் ரெண்டும் இருக்கு, நல்லது இருக்குது கெட்டது இருக்கு. இதை முடிவு செய்ய வேண்டியது யாரு? நாம தான். அதனாலதான் ஒவ்வொரு நாள் காலையில் பெருமானார் சொல்லதால் சொல்லி காட்டுகிறார்கள், மனித உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் காலையில நேரம் நாக்கிட்ட வருமா. காலையில முடிச்ச உடனே மனித உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் வந்து நாக்கிட்ட சொல்லுமா, அடையப்பா இன்னைக்கு நல்ல பொழுது விடுஞ்சிருக்கு, நீ ஒழுங்கா இருந்தா நாங்கெல்லாம் எப்படி இருப்போம், ஒழுங்கா இருப்போம், நீ இடக்க முழக்க ஏதாவது பேசிட்டு சொன்னா அடி வாங்குறது யாரு, நீ உள்ள போயிருவா டக்குண்டு, பூசை வாங்குறது நாங்க, அதனால கொஞ்சம் பாத்துக்கப்பா இன்னைக்கு பொழுது நல்ல பொழுதா போகணும் என்று உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் நாவிடத்தில் போய் சொல்லும் என்று கண்மணி நாயகம் சொல்லலாம். அதனால நாவை பேணுவது மிக முக்கியமான ஒரு வேலை, மிக முக்கியமான ஒரு கடமை. சொல்வார்களே, வார்த்தையை விட்டுவிட்டால் பிடிக்கிறது கஷ்டம், வார்த்தை வெல்லும் கொள்ளும். ஒரு வார்த்தையை விட்டுட்டோம்னு சொல்லிட்டீங்களே, அப்ப அந்த வார்த்தை தவறான வார்த்தையாக இருந்தால் அதுக்கு பின்னால ஓடிட்டே இருக்கணும். சீதா மன்னிச்சுக்கிறேங்க, தெரியாம சொல்லிட்டேன். வாயை பத்தி சலாமத்தை அல்லாம உட்கார்ந்துட்டா, அதான் சொல்வார்கள், பேசாத வார்த்தை உனக்கு அடிமை, பேசிய வார்த்தைக்கு நீ அடிமை. சொல்லுங்க எல்லாரும் அந்த பலபடி சொல்லுங்க, பேசாத வார்த்தை உனக்கு அடிமை, பேசிய வார்த்தைக்கு ரொம்ப முக்கியமானது. அதனால நாவுகளை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். புனிதமான இடம் இந்த இடம், இந்த இடத்துல நம்முடைய நாவை நேற்று சொன்னது போல விக்கிரன் மூலமாக நாம் அதை ஈரமாக்கி கொள்ள வேண்டும். விக்கிரன் மூலமாக அதை நாம் ஈரமாக்கும் பொழுது அல்லாஹு தாலா மிக உயரிய அந்தஸ்தை இந்த நாக்குக்கு கொடுக்கலாம். அதனால இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஹதீஸ்ல நாம் நேற்று பாதியிலேயே விட்ட ஒரு செய்தியை நாம் தொடர்ந்து சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்த்து கொள்ளலாம். அதற்கு ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பற்றி நாம் நேற்று பேசினோம். அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வந்தபோது என்னவெல்லாம் செய்வார்கள் என்று ஒரு கேள்வியை கேட்டார்கள். அதற்கு அற்புதமாக பதில் சொன்னார்கள் சையத்னா ஃபாத்திமா, சையத்னா ஆயிஷா சித்திகா, எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்துல் ஆலமீன், அகில உலகங்களுக்கும் அருள் குடையாக அனுப்பப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வந்த முதல் வேலையாக மிஸ்வாக் செய்வார்கள். நல்லா விளக்குங்க, வெளியே போயிட்டு ரசூலுல்லாஹ் உள்ள வந்தாங்கண்டா முதல் மிஸ்வாக் செய்வார்கள். பிறகு என்ன செய்வார்கள், என்னுடைய எல்லா வேலைகளிலேயும் பெருமானார் பங்கு கொள்வார்கள். யார் சொல்றது? உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகிலத்தின் அருள் கொடையாக அனுப்பப்பட்ட அண்ணல் நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆயிஷா நாய்க்கு துணையாக எல்லா வேலைகளும் செய்து கொடுப்பார்களாம். எவ்வளவு அற்புதமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார் பார்த்தீங்களா. பிறகு என்ன செய்வார்கள், பெருமானார் அவர்கள் தன்னுடைய தேவைகளை தானே செய்து கொள்வார்கள். பால் கறப்பார்கள், தன்னுடைய செருப்புகள் கிழிந்து விட்டால் அதை தானே தைத்துக் கொள்வார்கள். இது போன்ற வேலைகளை, தான் செய்யக்கூடிய வேலைகளை தானாகவே பெருமானார் அவர்கள் செய்து கொள்வார்கள் என்ற அற்புதமான செய்தியை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அருமையானவர்களே, வாழ்க்கையில் எப்போதுமே நாம் பிற மனிதருக்கு உதவி செய்யக்கூடியவராகத்தான் இருக்கணும். ஒரு மனிதர் ஒரு ஊரில் இருந்தார். இமாம் சாதி சாத்தி சராஜி அலி ரஹமத்துல்லாஹி சொல்லுகிறாங்க, அவர் வேலையே செய்ய மாட்டாராம், அப்படியே இருக்க போகும்போது அவர் வீட்டாருக்குலாம் சொல்லுவா, ஏன் இப்படி உட்காந்துருக்கிறீ, வேலை வேலைக்கு போகாமல் இப்படி உட்காந்துருக்கிறேன்னு சொல்லிட்டு இருப்பார். அப்போ அவர் சொன்னாராம், அல்லாஹ் தானே ரிசல்ட் தரான் தருவான் அப்படின்னு சொல்லி உடனே இமாம்கிட்ட ஒரு போய் விட்டாராம், இவங்களுக்கு கொஞ்சம் நசீஹத் பண்ணுங்க அப்படின்னு. அவர் சொன்னாராம், அல்லாஹ் தான் ரிசுக்கு தரான், இருந்தாலும் நாம் என்ன செய்யணும், அதை போய் சாரி பண்ணணும், தேடணும், நீங்கள் போங்க, போய் ரிசுக்கை தேடிட்டு வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாராம். சரின்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சுக்கிறாரு, ரிசுக்கை தேடுறதுக்காக வேலைக்காக வர்றாரு. அப்படி வரப்போகும்போது ஒரு காட்சியை பார்க்குறார். அந்த காட்சியை பார்த்தவொன்னே இவருக்கு அப்படியே மனசு ரொம்ப இதாக போயிருது. என்ன காட்சி, அங்கே ஒரு பறவை பூரும்
வாயை பழந்துக்கிட்டு நிற்குது. இன்னொரு பறவை வந்து எங்கேயோ இருந்து வந்து சாப்பாட்டை கொண்டாந்து அந்த வாயில் வச்சுட்டு நிற்குது. இதை பார்க்குறாரு சுபஹான் அல்லாஹ், எங்கேயோ இருந்து இந்த பறவை ரிசுக்கு தேடி கொண்டாந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த பறவைக்கு கொடுக்க போகும்போது, நாம் வீட்டில் உட்காந்துட்டு இருக்க போகும்போது அல்லாஹ் ஏன் நமக்கு ரிசுக்கு தர மாட்டான் எப்ப நினைக்கிறாரு? அல்லாஹ் ஏன் நம்ம வாட்டி வேஸ்ட்ல வீட்டில் உட்காந்து அல்லாஹ் அல்லாஹ் ரசாக்குற அல்லாஹ் தான் உலகத்தில் எல்லாத்தையும் படைச்சான், எல்லாத்துக்கும் ரிசுக்கு கொடுக்கறது யார் தான், அல்லாஹ் தான் கொடுக்குறான், ஏன் சும்மா உட்காந்துருந்தா அல்லாஹ் தரமாட்டானா என்று இந்த காட்சியை பார்த்து விட்டு வேலைக்கு போகாமல் வந்தார். மறுபடியும் வந்தவொன்னா மறுபடியும் ரிப்போர்ட் வீட்டில் போய் அசத்த போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்ட்டு. இந்த பிரச்சனை வரப்போகும்போது அசத்த மாதிரிலாம் தேடுவாங்க, நல்ல தடகாத்திரமா இருக்கிற வரைக்கும் அசத்த எடுக்கிற மாட்டாங்க. எப்ப கைகால் நொடிச்சு எப்ப பேய் விசாரிச்சு பிடிச்சி ஆட்டம் போட்டுக்கிட்டு வீட்டுல தொந்தரவு ஜாஸ்தியா இருக்குதோ அப்பதான் வந்து என்ன செய்வாங்க, சலாமு அலைக்கும் சலாமு அலைக்கும் சலாம்லாம் அப்பதான் ரொம்ப வேகமா இருக்கு, ரொம்ப போட்டா இருக்கு. நாம நினைச்சு பாப்போம், இந்த ஆள் நம்ம பார்த்தா கூட பேசாம போவோம், இன்னைக்கு இந்த சலாம் என்ன பல சலாம் போடுறானே அப்படின்னு பார்த்தா உஸ்தாத் ஸ்ரீதேவி அவர்களே, அப்பதான் ஸ்ரீதேவி அவங்களே கொடை வல்லல் எல்லா பேச்சும் அப்பதான் வரும். பெரிய போத்த நிறைய தண்ணி கொண்டு வச்சு நாலு நாள தூங்க மாட்டேங்கிறான், ஒரே பேய் உடிச்சு ஆட்டுது போயிட்டாங்க. நான் கேட்கறது, நான் என்ன போமாவா, நான் என்ன போமாவா வேலை வந்துட்டு உட்காந்துருக்குறேன், உங்களுக்குலாம் தண்ணி போய் வந்துக்கிட்டு உங்களுக்குலாம் பேய் விரட்டுறதுக்கு நல்லா இருக்க போது பார்க்க மாட்டேங்கிறிய, தடகாத்திரமா இருக்கும்போது பைக் ஆட்டிட்டு போறிய, ஏதாவது ஒன்று வந்தவொடனே இங்கிட்டு வர்றைய அப்படின்னு சொல்லி அதையும் அதையும் என்ன செய்யுது மனசில் வந்து தண்ணி போய் தான் கொடுக்குறோம். செகு ஹாஜா சொன்னாங்க, ஒரு பெரிய இமாம், ஒரு பெரிய இமாம் அவர் சொன்னா கூட துவா கபூலாயிரு, அப்படிப்பட்ட பெரிய இமாம் அவர்கிட்ட போய் ஒரு ஆள் பெரிய லிஸ்ட கொடுக்குறாரு, நாலு நாலு லிஸ்ட கொடுத்து பெரிய போத்தனையும் கொடுத்து, உஸ்தாத் இந்த லிஸ்ட்ல உள்ளவளுக்கு பூரா துவா செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு வெள்ளியை கையில மடக்கி வைக்கிறார். பெரிய இமாம் சொன்னா கபூலாயிரு, அஞ்சு வள்ளி மடிச்சு கொடுக்குற ஆள் யாரு, ஒண்ணுமில்லாத ஆள் இல்லை, நல்லா வசதி வாய்ப்பு. அவங்க அந்த சீதா என்ன செய்யறாங்க, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு துவா செஞ்சு துவா செஞ்சு தண்ணியில ஓதி ஓதி கொடுக்குறா, எல்லாம் ஓதி முடிச்சு அஸ்ஸலாமு அலைக்கும் போயிட்டு வரா நிமிஷம் கையை கொடுத்து முத்தம் கொஞ்சி போயிட்டா. அவரு சிரிச்சுட்டு விசாரணை இருக்கா இந்த காட்சியை பார்த்தா எவ்வளவு, நம்ம சமூகத்தில் ரொம்ப இந்த மாதிரி அறியாமல் காட்சியாக நிறைய இருக்கு, யாருக்கு செய்யணுங்கிறதே தெரியாது, அநியாயத்துக்கு தெண்டத்தை கொண்டு போய் நம்ம காசுகளை மற்ற மற்ற இடங்களில் செலவு செய்யுமே தவிர இந்த மாதிரி உருப்படியான விஷயங்களுக்கு செலவு செய்ய மாட்டாங்க. அதான் ஒரு ஆள் என்கிட்ட கேட்டார், ஆலிம் சார் 5 லட்சம் 10 லட்சம் செலவழிச்சு கல்யாணம் பிடிக்கிறாள், நிக்கா ஒரு ஆலிம் சாவுக்கு 30 ரூபா தானே கொடுக்குறாரு, கல்யாணம் செலவழிச்சாலுக்காக 5 லட்சம் வெள்ளி 10 லட்சம் வெள்ளி அந்த டேவனை பிடிக்க இந்த டேவனை பிடிக்க அந்த பிரியாணிக்கு இந்த பிரியாணிக்கு அந்த லாம்புக்கு இந்த லாம்புக்கு அந்த சோடனை பண்றதுக்கு இந்த சோடனை பண்றதுக்கு ஆயிரக்கணக்கில் ரூபாய் செலவழிக்கிறான், ஆனா சுத்துபா ஹத்தீப் ஓதி நிக்கா ஓதி வைக்கிற அந்த ஹத்தீபுக்கு நம்ம கொடுக்குற காசு எவ்வளவு, திக்காப்புல ஒதுங்கிற சஜாடா. ஒரு ஆள் என்ன கேட்டார், ஏன் அலிசான் இந்த கேதி மாறாதா அப்படின்ட்டு. அப்ப நான் சொன்னேன், 5 லட்சம் வெள்ளியில ஏன் 30 வெள்ளி எல்லாம் கொடுக்கிறான் தெரியுமா, அந்த 5 லட்சம் வெள்ளியில அந்த 30 வெள்ளி தான் ஹலாலான காசு, ரொம்ப எப்படியா பண்றா தெரியுமா, அந்த 5 லட்சம் வெள்ளியில இந்த 30 லிங்கிங் தான் ஹலால், அது அப்படியே வடி கட்டி எல்லாம் என்ன செய்யறாங்க. இதான் அங்க நடக்கு உண்மை. 1000 வெள்ளி சம்பளம் வாங்குற ஒரு உஸ்தாது எப்படி வாழ முடியும் சொல்லுங்க, இதுதான் அங்க நடக்குது. சிறிய வருமானமாக இருந்தாலும் பெரிய பறக்கத்து, பெரிய பறக்கத்து இருக்கு. ஆக அந்த மாதிரி இவர் போய் சொன்ன உடனே அந்த இமாம் பார்த்தாங்க, பார்த்துட்டு சொன்னாங்க, ஏப்பா உன்னை சம்பாதிக்கத்தானே போச்சு, என்ன போயிட்டு நீ பாதியிலே வந்துட்டியே என்ன செய்யுது, ஏன் கேட்குறிய, போய் ஒரு அற்புதமான ஒரு காட்சியை நான் பார்த்தேன், என்ன காட்சி, ஒரு பறவைக்கு வேறொரு இடத்துலேருந்து இன்னொரு பறவை பறந்து வந்து வாயில் இருக்கிற சாப்பாடு அதில் வந்து தீர்த்துது, இப்படி அதான் ரிசு கொடுக்க போகும்போது நாம ஏன் போன வீட்டிலே உட்காந்து நல்லா தரமாட்டானா, இதை பார்த்தேன் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை அல்லாஹ்வுடைய ரிசுக்கு கொடுக்கக்கூடிய தன்மையை நான் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டேன். அப்படியா, அந்த பறவையை நல்லா உத்து பார்த்தியான்னு கேட்டாரு. கீழே உட்காந்துருச்ச பறவை சாப்பாடு வாங்கிக்கிட்டு அந்த பறவையை உத்து பார்த்தியான்னு கேட்டா, பார்த்தேன், எப்படி கால் ஒடிஞ்சு போயிருச்சு, அந்த பறவை எப்படி இருந்துச்சு, கால் ஒடிஞ்சு போயிருச்சு. அப்ப கேட்டாரா, நீ கீழே கால் ஒடிஞ்சு போயிருச்ச பறவை அந்த பறவையா இருக்க விரும்புறையா,
பறந்து கொண்டு வந்து கொடுத்துச்சே அந்த பறவையா பெருமையா கேட்டார். அப்பதான் அவர் என்ன செய்தாரு, ஆமா யோசிக்க வேண்டிய செய்து அப்படின்னு சொல்லிட்டு இந்தா மாப்பிளா மன்னிச்சுக்கிருங்க, நான் எப்படி இருக்க விரும்புறேன், தேடி செல்வத்தை தேடி பறந்து வந்து கொடுக்கக்கூடிய பறவையாக இருக்க விரும்புகிறேன் என்று அவர் சொல்லி அவர் வெளியே கிளம்பியதாக ஒரு சடத்தை தான் பார்க்கணும். ஆக இதெல்லாம் நம்ம எதுக்கு சொன்னா, நாம வாழ்க்கையில நம்மளுடைய காரியங்களை நாமே செய்ய போகும்போது அதனுடைய மகத்துவம் ரொம்ப அதிகம். எனக்கு தெரிந்த ஒரு பெரிய மனிதர், பெரிய சிறப்பான மனிதர், 80 வயசுக்கு மேல உள்ளவர், பெரிய பிரபலியமான மனிதர், அவர் சாப்பிட போய் உட்கார்ந்தா சாப்பிட்டு முடிச்சுட்டு அவர் சாப்பிட்ட தட்டை அவர் தான் தூக்கிட்டு வருவார். தூக்கிட்டு வந்து பீலியில் மங்கலை வச்சு சோப் போட்டு கழுகி அவர் தான் அடிக்கிறார். வேலைக்காரங்களாம் இருக்குதான் செய்கிறாரு. கேட்டால் என்ன சொல்லுவாங்க, நம்ம சாப்பிட்ட மங்க நம்ம கூட கழுகிறதுக்கு நமக்கு இது இல்லைன்னு சொன்னால் என்னன்றதான் நம்ம வந்து உலகத்தில் இது பண்ணுறது என்று அவர் சொல்லுவார். இன்றைக்கி அதைத்தான் நம்ம எல்லா பிள்ளைகளுக்கும் தாய்மார்கள் வச்சுறோம். உங்களுடைய பிள்ளைகளை சின்ன வயசுலேருந்தே பழக்குங்க, தன்னுடைய தேவைகளை தானாகவே செய்யக்கூடிய அளவுக்கு பழக்குங்க. 10 வயசுல 15 வயசுலன்னா சோறு தீத்தி விடாதிய. இப்போ நடக்குது நிறைய இடத்துல 15 வயசு குமரனுக்கு என்ன செய்யுது, பாப்பா சாப்பிடவே மாட்டுக்கிறாண்டா, ஒரு வாப்பு சோத்தை பிரட்டி வச்சுக்கிட்டு சாப்பிடவே மாட்டுக்கிறாண்டா, சாப்பிடவே மாட்டுக்கிறாங்க தீத்தி விடுறது. அதே மாதிரி 15-16 வயசு குமரி பிள்ளைக்கு என்ன செய்யறது, சாப்பாட்டை போட்டு பிரட்டி வச்சுட்டு என்ன செய்யுது, தீத்தி விடுறது. தட்டையில சோத்த சாப்பிட அப்படின்னு சொல்றது விட்டுவிட்டு இப்படி தீத்தி விட்டோம்னு சொன்னா நம்ம பிள்ளைங்க என்ன செய்வான், காலப்போக்கில் காலப்போக்கில் சோம்பேறியாக என்ன செஞ்சுருவாங்க, மாறிடுவாங்க. சின்ன வயசுலேருந்து பாருங்க, மனுஷன் மட்டும்தான் பிறந்த உடனே என்ன செய்யறான், சோ தண்ணி பால் வேண்டாலும் கத்துறது. மனிதன் மட்டும்தான் பிறந்தவன என்ன செய்யறான், பகத்தை வலிச்சாலும் அழுவா, பசி எடுத்தாலும் அழுவா, என்ன உடம்புல என்ன நோவு என்ன செஞ்சாலும் அழுவான். அழுக செஞ்சோம் நம்ம என்ன செய்வோம், புள்ள அழுகுது, சரி பகத்தை வலிக்குது பொழுது கொஞ்சம் கிராம் கொடுப்போம், கொடுப்போம் சில நேரத்தில் அழுகு, பிள்ளைக்கு பசிக்கு வருது பால் கொடுப்போம். பாருங்க எந்த மிருகமாச்சு அழுகுதா, ஆடு குட்டி ஓடுது கொஞ்ச நேரம் அப்படியே பிறண்டு பிறண்டு கிடக்குது, பசி எடுத்தவொடனே அதான் என்ன செய்யுது, சட்டம் காலை குடிச்சுக்கிட்டு எந்திரிச்சு தாயுடைய மடுவில் போய் வாய் வச்சு பால் குடிக்கும். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 5 அறிவு படைத்த மிருகங்களுக்கு கொடுத்துருக்கிறான், ஆனா 6 அறிவு படைத்த மனிதனுக்கு என்னது சொல்லித்தான் செய்ய வேண்டியிருக்கு. பசினா கத்தத்தான் செய்யணும், சாப்பாடு வேணும்னா கத்தத்தான் செய்யணும். அதனாலதான் சொல்வார்கள், மனிதன் பிறந்தவுடன் எல்லோரும் சிரிக்கிறார்கள். சொல்லுங்க, மனிதன் பிறந்தவுடன் எல்லோரும், ஆனா புள்ள என்ன செய்யுது அழுகுது. ஆனால் மனிதன் இறக்கும் பொழுது எல்லோரும் அழுகிறார்கள், மனிதன் சிரித்துக் கொண்டே போயிடும். அதான் உலகம். ஆக அதனால அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவத்துல நாம இருக்கணும். நாம வேலைகளை நாமளே செய்யக்கூடியவர்களா இருக்கணும். பாருங்க, ஒரு முறை நான் ஒரு புஸ்தகத்தில் படித்தேன், பேரறிஞர் அண்ணாத்துறை மதராஸில் மெட்ராஸில் அவர் தான் ஸ்டேட்டுடைய சீஃப் மினிஸ்டர். அண்ணாத்துறை முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர் இருந்தார், காயிதமில்லா சாஹிப். அவர் வந்து முஸ்லீம்களுடைய தலைவர் லீடர்லாம் முஸ்லீம் லீக்னு சொன்னால் இன்னைக்கு பினாங்கில் இருக்கிற எல்லா முஸ்லீம் லீக்குக்கும் அவங்க தான் உருவாக்குனாங்க ஆரம்ப காலத்தில். இப்போ பினாங்கில் இருக்கிற லீகா முஸ்லீம் இருக்குது, அந்த லீகா முஸ்லீமை முதல் லீகா முஸ்லீம் பேர் வச்சு ஆரம்பித்ததே இஸ்மாயில் சாஹிப் தான். எல்லா ஊர்களையும் சுங்கப்பட்டாணியில் கூலியமில் ஈப்போவில் எல்லா இடங்கள்லையும் லீகா முஸ்லீம் லீகா முஸ்லீம் சொன்னால் அவங்க தான் பேர் வச்சது. இன்னும் சொல்ல போனால் இந்த ஐக்கிய முஸ்லீம் சங்கம்னு பேர் வச்சது அவங்க தான். யார், காயிதமல் இஸ்மாயில் சாஹிப் தான் வச்சிருக்கமா, இல்லை ஐக்கிய முஸ்லீம் சங்கம் அவங்க தான் பேர் வச்சார். அப்பேற்பட்ட மா மேதை, அவங்க வந்து எம்பி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். ஒருக்கா அண்ணாதுறை காயிதமில் டெல்லிக்கு மீட்டிங் போயிருக்கிறார், காலன் செய்ய சொன்னேன். மீட்டிங் போயிட்டு போகும்போது மீட்டிங் கரெக்டாக 10 மணிக்கு 8 மணிக்கு ஹோட்டலை விட்டு வெளியாகணும். அண்ணாத்துறை மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் நல்லா சக்கா சட்டை இதெல்லாம் போட்டு ரெடியாக வெளியாகிட்டார். காயிதமில் ரூமை விட்டு வெளியாக வளர்க்கணும். அண்ணாத்துறை தட்டார், சாஹிபா என்ன சரியா உள்ள அப்படின்ட்டு. யாரு அண்ணாத்துறை எப்படி கூப்பிடுவாரு, இஸ்மாயில் சாஹிப் வந்து சாஹிபா என்ன சரியா தட்டுறாரு. அப்போ உடனே சொன்னாரா, அண்ணா கொஞ்சம் நெல்லுக்கு வந்துடுறேன் அப்படின்னு. என்ன நேரம் வச்சுக்க போகணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இல்லை சட்டையை துவச்சிக்கிட்டு இருக்கிறேன் காய போட்டு வந்துடுறேன். யாரு இஸ்மாயில் சாஹிப், 2 சட்டை தான் கொண்டு வந்தேன், சுஹான் இல்லை 2 சட்டை தான் கொண்டு வந்தேன், ஒன்று போட்டுட்டேன், ஒன்று போடுறதுக்கு ரெடியாக இருக்கு, இப்போ இதை துவச்சு காய போட்டால் தான் நாளைக்கு மீட்டிங் என்ன செய்யலாம் போடலாம், இப்போ துவச்சு காய போட்டு வந்துடுறேன் சொன்ன உடனே அண்ணா அத்தார் அப்படியே ஷாக் ஆகிட்டான். பேர்பட்ட மனித மேதை, பணத்திலேயே பிறந்தானான், காசு பணத்திலேயே அவர் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கலாம்,
அப்படி இருந்தும் அந்த மனிதருடைய அந்த எளிமையான வாழ்க்கையை பார்த்துட்டு அப்படியே பிரமிச்சு போய் தன்னுடைய கட்டுரையில் எழுதுறாரு. இப்படிப்பட்ட ஒரு மனிதரை நான் பார்த்ததில்லை அப்படின்னு. இஸ்லாம் குருது அப்படித்தான், எளிமையான வாழ்க்கை. அதாவது உமர் கத்தாவ் ரலி அல்லாஹு தஆலாவுடைய சட்டையில ஏகப்பட்ட ஒட்டு இருக்குமா, கலீஃபா ஜனாதிபதி அப்படி வாழ்ந்துருக்கிறாங்க கலீஃபாக்கள், நம்முடைய இமாம்கள், நம்முடைய முன்னோர்கள். ஆக நான் என்ன சொன்னா, எப்போதுமே நம்முடைய வாழ்க்கையில எளிமையை கடைபிடிக்கணும், எளிமையான வாழ்க்கை வாழணும், ஆடம்பரமான வாழ்க்கை நம்ம வாழவே கூடாது. எப்போதுமே எல்லா வகையிலும் ஆடம்பரம் கூடவே கூடாது. அதனால இந்த புனித இடத்துல நாம நடக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டும், ஒவ்வொரு பேச்சும், ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு செயலும் அல்லாஹுவால் பதியப்படுகிறது. ரெண்டு பேர் பாஞ்சிட்டே இருக்காங்க, கிராமன் காத்திபி. கிராமன் காத்திபினா என்ன அர்த்தம், சங்கைக்குரிய எழுத்தாளர்கள், ரைட்டர்ஸ் எடுத்து ரெண்டு பேர் இருக்கிறாங்க, எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால நாம இந்த புனிதமான இடங்கள்ல எந்த அளவுக்கு ரிக்கரை அதிகப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு ரிக்கர் பண்ணுங்க, எந்த அளவுக்கு குரான் ஓத முடியுமோ அந்த அளவுக்கு குரான் ஓதுங்க, எந்த அளவுக்கு நல்ல பேச்சுக்கள் பேச முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல பேச்சு பேசுங்க, நாலு பேருக்கு உதவி செய்யுங்க, நல்ல ஒரு பேச்சு பலத்தை வாங்க, இப்படி வாசல் வச்சுக்கோங்க, வரவுக்கு பூரா கொடுங்க, லாரி எடுத்துட்டு சார் சார் போவாங்க, துவா செய்வாங்க. இந்த மாதிரி ஜனங்களுக்கு நம்ம எங்கே போய் பார்ப்போம் சொல்லுங்க, நம்ம வீட்டுக்கு வருவாங்களா, அதாவது பினாங்க வருவாங்களா, உலகமே இங்கதான் இருக்குது. வந்திருக்கிற ஆட்களை எத்தனை அவுடியாக்கள் இருப்பாங்க, எத்தனை குதுபுமார்கள் இருப்பாங்க, எத்தனை ஷேகுமார்கள் இருப்பாங்க, இவ்வளவு பெரியவங்க இருக்கிறாங்க. யாராவது ஒரு ஆள் எடுத்து வாங்கி வச்சு துவா செஞ்சாலும் வச்சுக்கல, பெரிய சிறப்பு. அதனால இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம நிறைய நன்மைகளை தேடுறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ண முடியுமோ அவ்வளவு நன்மைகளை நம்ம தேடுறதுக்கு இன்ஷால்லா நம்ம முயற்சி பண்ணணும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த புனிதமான இந்த இல்லத்துல, புனிதமான இந்த ஹரம் ஷரீஃப்ல எல்லா மனிதர்களுக்கும் நாம் உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவத்தையும், நம்முடைய நாவை பேணக்கூடிய மனப்பக்குவத்தையும், நம்முடைய நாவின் மூலமாக அதிகம் அதிகம் இபாதத் செய்யக்கூடிய மனப்பக்குவத்தையும் அல்லாஹு தஆலா தருவானாக. இந்த நேரத்தில் நம்ம துவா செய்வோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம். அந்த இடத்தினுடைய பெயர் மஸ்ஜிது தன்ஐ, அதாவது ஆயிஷா ஃபலின்னு சொல்லுவாங்க. ஆயிஷா சித்திகா ரலி அல்லாஹு தஆலா அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு வந்துட்டு போகும்போது அவங்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டு போச்சு, அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. யாரும் சொல்லலாம் இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் என்ன செய்யுது அப்படின்னு, எப்படி நான் இஹ்ராம் கட்டுறது, சுத்தமாயிட்டா நான் எப்படி இஹ்ராம் கட்டுறது, துல் ஹுலைஃபாவுக்கு நான் போக முடியாது, அங்கேருந்து மதீனாவுக்கு இவ்வளோ தொலை இருக்குது என்று சொல்லும் பொழுது பெருமானார் சொன்னார்கள், ஆயிஷா கவலைப்படாதீங்க, அல்லாஹ் அவங்களுக்கு மிக சரியாக அந்தஸ்து தருவான் என்று சொல்லி அவர்களுக்கு ஆறுதல் கொடுத்து ஒரு குறிப்பிட்ட இடத்தை காட்டினார்கள். இந்த இடத்துல ஓயிருந்து நீங்கள் வந்து இஹ்ராம் கட்டிட்டு வாங்க என்று சொன்னார். அந்த இடத்துல தான் இன்னைக்கு பள்ளிவாச கட்டிக்கு மஸ்ஜித் ஆயிஷா, அந்த ஆயிஷா பள்ளியில் தான் நம்ம என்ன செய்வோம் இன்ஷால்லா, இஷா தொழுதுட்டு நம்ம எல்லாரும் போய் அங்கே போய் தொழுது துவா செஞ்சுட்டு வரப்போம். அந்த ஆயிஷா பள்ளியுடைய சிறப்பு என்னன்னு சொன்னால், அங்கே துவாக்கள் எல்லாம் கபூலம். நான் சென்ற பிறகு வந்துருக்கு போகும்போது நிறைய பேருக்கு அந்த துவா செஞ்சேன், எல்லாம் மகாபரியவன், நிறைய குமர்களுக்கு துவா செஞ்சோம், நிறைய அதெல்லாம் நிறைவேறி போச்சு. அதே மாதிரி இன்ஷால்லா நீங்கள் உங்கள் குமர்களுக்கு அங்கே துவா செய்ய, நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிற குமர்களுக்கு துவா செய்யுங்க, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணும் குமர் தான் பெண்ணும் குமர் தான், உலகத்தில் குமர்கள் வந்து மிஞ்சி இருக்குன்னு சொன்னால் அந்த மாதிரி ஒரு கொடுமனை எங்கேயுமே கிடையாது. பிணாங்கில் அந்த மாதிரி நிலைகள் நிறைய பார்க்கும்போது மனசெலாம் ரொம்ப வேதனைப்படுது. அதனால் நம்ம எல்லா குமர்களுக்கும், குறிப்பாக பிணாங்கில் மட்டும் இல்லை, எல்லா பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா குமர்களும் மிக விரைவிலேயே அவர்கள் கரை சேர வேண்டும் என்று எல்லாரும் துவா செய்யுங்க. அதே மாதிரி யாராருக்கெல்லாம் அவுலாதுகள், என்ன சில பேர் அவுலாதுகள் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப சிரமப்படுறாங்க, ரொம்ப மன உளைச்சல் இருக்கிறாங்க. நம்ம சமுதாயம் மாதிரி ஒரு சமுதாயம் மாதிரி வேற எந்த சமுதாயத்திலும் இந்த குழந்தைகள் விஷயத்துல மக்களை போய் டார்ச்சர் பண்ற சமுதாயம் வேற எங்கேயுமே கிடையாது. கல்யாணம் முடிச்சு ஒரு வருஷம் கூட இருக்காது பிள்ளை பக்கல, புள்ள வரல, ஏன் அதுக்கெல்லாம் பிள்ளை பக்கல, ஒரு வருஷம் தானே ஆகி கிடப்ப ஆகுமே, அது நல்ல சந்தோஷமா இருக்கும், சுத்திக்கிட்டு வரட்டுமே, அதுக்கெல்லாம் என்ன பிள்ளையா, ரொம்ப மோசமான சமுதாயமா இருக்கு. குழந்தை கேட்க வேண்டியது, அம்மா கல்யாணம் ஆயிடுச்சா, ஆயிடுச்சு, குழந்தை இருக்குதா, இல்லம்மா, அல்ஹம்துலில்லா, அல்லாஹ் உனக்கு தருவாமா என்று துவா செய்யக்கூடிய பழக்கத்தை நம்ம உருவாக்கிறேன். அந்த மாதிரி சொல்ல போகும்போது நம்ம துவா கபூலாம். அதனால இன்ஷா அல்லாஹ் யார் யாருக்கெல்லாம் அந்த பாக்கியங்கள் இல்லையோ அவங்கெல்லாம் நீங்கள் துவா செய்யுங்க. மஸ்ஜித் ஆயிஷால மட்டும் இல்லை, ஹரம்லையும் துவா செய்யுங்க. ஹரம்லையும் துவா செய்ய போகும்போது அது கபூலாகும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை அல்லாஹ் கொடுத்துறாண்டா, அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. உலகத்தில் நான் சொல்கிறேன் கேளுங்க, காசு பணம்லாம் செல்வம் இல்லை, பிள்ளை செல்வம் தான் செல்வம். காசு வணங்கலாம் செல்வம் இல்லை, பிள்ளை செல்வம் தான் செல்வம். அதுகளை பார்த்து, அதுகளை கொஞ்சுறது, அதுகளை பேசுறது, சுபஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய அருமை, எவ்வளோ பெரிய சிறப்பு அந்த பிள்ளை விஷயத்தில் இருக்கிறது. இதை அல்லாஹு தஆலா எல்லா மக்களுக்கும் கொடுக்க முடிச்சிருவோம். எல்லாரும் துவா செய்யுங்க, நம்ம எல்லாரும் துவா செய்வோம்.
அல்லாஹ் தஆலாவுடைய துஆவை நிச்சயமாக கபூல் செய்வான்ங்கிற நம்பிக்கையோட துஆ செய்யுங்க. நம்ம துஆவை ஆண்டவன் ஏத்துக்கிறவானா, ஏத்துக்கிற மாட்டானா, ஏத்துக்கிறவானா, ஏத்துக்கிற மாட்டானா அப்படிங்கிற சந்தேகம் வந்தாவே துஆ போகாது. எப்படி துஆவுல என்ன வந்தா டவுட் வந்தாவே துஆ மேலே ஏறாது. ஸ்ட்ராங்கா அடிக்கணும், ஏன் துஆ போகும் நிச்சயமா. ஏன் துஆவை அல்லாஹ் கபூல் செய்வான். அல்லாஹ் என் மேல ரொம்ப பிரியமா இருக்கிறான், நான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப உகப்பா இபாத் செய்யறேன், அமல் செய்யறேன், நான் எல்லாத்துக்கும் நன்மை செய்யறேன், நான் யாருக்கு தீங்கு செய்யறேன் என்று தைரியமாக அல்லாஹ் இடத்துல நம்ம வந்து கேட்கணும். கேட்கிற துவா வந்து ஈமானோட கேட்கணும், உறுதியோட கேட்கணும். அப்படி கேட்க போகும்போதுதான் நம்முடைய துவா அல்லாஹ் இடத்துல கபூல் ஆகும். சந்தேகங்கிறது வரவே கூடாது. நிச்சயமாக வந்திருக்கக்கூடிய அத்தனை சீதவிகளும் பல உலமாக்களுடைய மஜ்லிஸ்ல கலந்துட்டவங்க, பல பேருடைய துவாவுல நீங்க ஆமி சொல்லிருக்கிறீங்க. அந்த அமைப்புல தான் அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாம் ஒன்று திரட்டி இந்த என்னுடைய இந்த சிறிய எளியவனுடைய தலைமையில எல்லாம் அவங்களை ஒன்று விட வச்சிருக்கிறான். ஏன்னா பெரிய துவாக்கள்லாம் ஓத தெரியாது, ராகம் போட்டுலாம் ஓத தெரியாது, வசனங்கள்லாம் எனக்கு பேசி ஓத தெரியாது. சில பேர் என்னப்பா அந்த உஸ்தாத் வசனத்துல பேசினாங்கல, இந்த உஸ்தாத் வசனத்துல அப்படியே மேல இருந்து கீழே இறங்கி வந்தாங்கல, அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியாது. பாவ மன்னிப்பு கேட்க சொல்லுவேன், மனசார கேட்பேன், பிராங்கா பேசுவேன். அபீப் உஸ்தா வந்து எப்போதுமே பிராங்கா பேசுறாங்க, உள்ள வச்சு வெளியே பேச பழக்கமே நம்மளை கிடையாது. அதனால எது நடக்குமோ அதை கேட்பேன். அது மாதிரி சிறிய துவாவாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்துல இருந்து மென்மையான துவாவாக இருக்கும், கபூலாக இருக்கும். நிறைய பேருக்கு துவா செஞ்சிருக்கிறோம், நீங்களும் துவா செஞ்சிருக்கிறீங்க, மற்ற ஆலி உலமாக்களும் துவா செஞ்சிருக்கிறாங்க, நம்மளும் துவா செஞ்சிருக்கிறோம். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா துவாவை கபூல் செய்வாங்கிற நம்பிக்கையில தான் துவா செய்கிறோம். அல்லாஹ் தஆலா அதையே மீண்டும் திரும்ப சொல்லிக்கொண்டு நம்முடைய துவாக்களை அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக என்று சொல்லி, இன்ஷா அல்லாஹ் நாம் இப்பொழுது இஹ்ராம் கட்டி, அதாவது எப்படி சொன்னால் இஷா தொழுதுட்டு வந்ததோட சாப்பிட்டுருங்க. சாப்பிட்டு மேலே ரூமுக்கு போய் ஒது செஞ்சுட்டு இஹ்ராம் ட்ரெஸ்ஸை உடுத்திட்டு நீங்கள் நேர லோபிக்கு கீழே இறங்கி வந்திருக்கேன். கீழே இறங்கி வந்துட்டா இன்ஷால்லா நம்ம எல்லாத்துக்கும் மூணு வேன் ஏற்பாடு செஞ்சிருக்கேன். மூணு வேனில் நம்ம ஏறி நம்ம வந்து மஸ்ஜித் ஆயிஷாவுக்கு போயிருந்தோம். அங்கே போய் பெண்களுக்கு தனியாக, ஆண்களுக்கு தனியாக, ஏன்னா அது தனியாக இருக்கும். பெண்கள் தனியாக போய் நீங்கள் தொழுதுட்டு நான் சொன்ன மாதிரி துவா செய்யுங்க. ஆண்கள் நம்ம எல்லோரும் தொழுதுட்டு அங்கே என்ன செய்வோம், துவா செய்வோம். துவா செஞ்சுட்டு அதே மாதிரி வந்து இறங்கி ஆரம்புக்கு வந்து நம்ம முதல் நாள் நம்ம செஞ்சமா இல்லையா, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அதே மாதிரி இன்ஷால்லா நம்ம வந்து உம்ரா செய்வோம். மெது மெதுவாக செய்வோம், ஒன்றும் அவசரம் இல்லை. விட்டு விட்டு விடுன்னு ஓட்டு போய் எங்கே போகிறோம், இதா ஒரு தவா பண்ணுறோம், ஓட்டு ஏன் சுத்த சுத்திட்டேன் முடிஞ்சு வச்சப்பா ஒரு தவா. நீங்கள் நல்லா விளங்கிக்கிறீங்க, எண்ணிக்கை முக்கியம் இல்லை, உருப்படியாக இருக்கேன். ஒன்றா இருந்தாலும் எப்படி இருக்கணும், ஒரு உம்ரா செஞ்சாலும் உருப்படியாக செய்யணும். 10 உம்ரா செஞ்சேன், 20 அடிச்சிட்டேன், 30 அடிச்சிட்டேன் என்று சொல்லக்கூடியதில் பார்த்தமாக்க என்னத்தையாவது விட்டுருப்பார், ஒழுங்காக செஞ்சிருக்க மாட்டார். இங்கிட்டு ஓடுவாரா, இங்கிட்டு ஓடுவார், இங்கிட்டு ஓடுவார். கணக்கு தாங்க, கணக்கு முக்கியம் கிடையாது. ஒன்று செஞ்சாலே உருப்படி, ரெண்டு செஞ்சாலே உருப்படி, அழகாக ஓதி நிம்மதியாக சாகாசமாக தவாப் செஞ்சு. நேற்று நாங்கள் மாரியவுக்கு ஆரம்பித்த தவாப்பு இசாவுக்கு தான் முடிஞ்சு. எப்படி நான் அஜி மாரியவுக்கு ஆரம்பித்தோம், இசாவுக்கு தான் முடிஞ்சு. எப்படி இருக்கீங்க, அப்படியே அப்படிதான் என்ன பேசு பேசு, அவ்வளவு கேது, அவ்வளவு டெக்காட்டு, அவ்வளவு நெருக்கம், அமைதியாக ஓதிப்போம். அந்த மாதிரி தவாஃப் அதிகமாக செய்யணும், தவாஃப் நிம்மதியாக செய்யணும், நல்லா ஓதி செய்யணும். துவா கேட்க வேண்டிய இடத்துல நல்லா துவா கேட்டு செய்யணும். திரும்பி திரும்பி பார்க்கக்கூடாது தவாஃபில், நான் இப்போ திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டு இருக்கிறேன், திரும்ப திரும்பி பார்க்கக்கூடாது. மூணு பேர் அஞ்சு பேர் கை ஓர்த்து போனோம்னா ரெண்டு பேர் பிரிஞ்சுட்டாலும் தேடக்கூடாது, கரெக்டாக வந்துடுவாங்க. என்ன காபத்துள்ளாவில் காணா போன ஆளுங்கிறது கிடையாது, எங்கிட்டு போனாலும் தேடி வந்துடுவாங்க இன்ஷால்லா. அதனால் அந்த மாதிரி நம்ம கைடு பண்ணி இன்ஷால்லா இன்னைக்கு உம்ராவை நம்ம நிறைவு செய்வோம். அல்லாஹு தஆலா மிக சிறப்பான உம்ராவை கபூல் செய்வானாக, உம்ராவை அல்லாஹு தஆலா லேசாக்கி வைப்பானாக. யார் யாருக்கெல்லாம் இந்த உம்ராவை நீங்கள் நியத்து செய்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் இன்ஷால்லா நியத்து செய்வீங்க. உம்ராவை நீங்கள் நியத்து செய்ய போகும்போது யாருக்கு நியத்து பண்ணுறீங்களோ நியத்து பண்ணிக்கிறீங்க, நியத்து பண்ணிக்கிட்டு யா அல்லாஹ் இந்த உம்ராவுடைய பலாபலனை பஹலாவை நாருக்கு நியத்தி வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துவா செஞ்சு உம்ரா செய்யுங்க இன்ஷால்லா. அல்லாஹ் கபூல் செய்வான், அல்லாஹ் லேசாக்கி வைப்பான். ரப்பி யஸ்ஸிர் நடக்கா சொல்லுங்க, அதுதான் மருந்து, அதுதான் மருந்து உபாட். இந்த உபாட்டை சரியா நம்ம யூஸ் பண்ணோம் சொன்னா எல்லாம் சரியா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அதனால இசா தொழுதுட்டு வந்து சொல்றாங்க சாப்பிட்டு அப்புறம் தான் ஆமா.
ஆமா இன்ஷா எல்லாரும் இஷாத்தோட நேரம் இந்த இதுக்கு வந்து சாப்பாடு வந்துங்க சாப்பிட்டு நாங்க ரூம்ல போய் அழகா ஒது செஞ்சுட்டு எஹ்ராம் டிரெஸ் மாத்திட்டு கீழே இறங்க குளிக்க முடிந்தால் குளிக்கலாம் வண்டி ஏறாம் காலையிலே பாதி பேர் குளிச்சுட்டாலாம் அது இப்ப யாராவது குளிக்கிறதுக்கு பெருமை வந்தா குளிக்கலாம் இல்லைன்னா ஒது மட்டும் செஞ்சுக்கலாம் பண்ணிக்கிறீங்க செகு அடுத்த வெள்ளிக்கிழமை ரவு உடைய ப்ரோக்ராம் சொல்லலாம் புறப்பட்டுக்கிட்டாங்க ஏன் எங்கள்கிட்ட எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க நாங்கள் விடலை ஆனால் அவங்க கொஞ்சம் டெக்னிக்கல் லேட்டாக சாப்பிட்டுட்டு எதுவும் இருந்தாங்க கீழே வந்து பார்த்துருக்காங்க நம்ம போயிட்டோம் ஏன்னு கேட்டால் எல்லாரும் இஹ்ராமோடு அழைப்போடு இருந்திருக்காங்க ரொம்ப களைப்போடு இருந்திருக்காங்க ஸோ அவங்க காத்துக்கிட்டு இருக்க முடியாது அதனால் வந்து சொன்ன படி நம்ம வெளியாகிட்டோம் அதே மாதிரி இன்னைக்கு 9:30 தான் இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் 9:30 இருக்கணும் அப்பதான் நம்ம எல்லாரும் ஒன்னா போயிட்டு ஒன்னா வர முடியும் ஒரு ஆள் டிலே பண்ணா எல்லாருக்கும் டிலே ஆகும் மனுஷனுடைய என்ன சொல்றாங்க ஃபீலிங்ஸ் எல்லாரும் வந்து ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க பார்க்க நல்லா இருக்கா மனசுல வந்து கோபப்படுவாங்க என்ன பண்ணாலும் அப்படின்னு எல்லாருடைய மனசையும் புரிஞ்சுக்கிற மாதிரி தயவு செய்ய வந்துருக்காங்க அது 9:30 இறங்கிருங்க ரெண்டாவது